Namah Shivaya. அம்மாவை தான் குறிப்பிட்டு சொன்னாரு. அப்ப அம்மா கிட்ட வந்து நான் உனக்கு என்னெல்லாம் நான் கொடுப்பனோ அந்த செய்திகளை அப்படியே குரு அண்ணன் கிட்ட நீ சமர்ப்பிக்கணும். எந்த கேள்விகளும் கேட்கக்கூடாது. சுயமா அதாவது அதாவது அது என்னை பத்தி எதுவும் கேட்கக்கூடாது. நான் யார், என் கணவர் யார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. எனக்கு இது வேணும் அது வேணும் எதுவும் கேட்கக்கூடாது. நாங்கள் என்ன சொல்றோமோ அதை அப்படியே எழுதணும். அதை அப்படியே கொண்டு உன் குரு அண்ணன் கிட்ட கொடுத்துடணும். இந்த வேலையை நீ செய்தீன்னா உனக்கு நாங்கள் தொடர்ந்து பல ஞானங்களை வழங்குவோம் அப்படின்னு ரெண்டாவது நாள் சொன்னாங்க. அதை அப்படியே எழுதிட்டு வந்து அம்மா கிட்ட நான் படிச்சு காமிச்சேன். ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கு. அன்னையிலிருந்து தொடர்ந்து 2:30-3 இப்படி காலை தட்டி டக் டக்குன்னு எழுப்புவாங்க. இன்னும் அந்த தொடர்பு உங்களுக்கு கூட இன்னைக்கும் இருக்கு. அந்த தொடர்பு அன்னையிலிருந்து ரிஷிகள் ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து உடனே எனக்கு அந்த லீவு வந்துடும் இல்லையா, மே மாசம் முடிஞ்ச உடனே லீவு வந்தோடனே நான் இங்கே ஓடி வந்துட்டேன். அப்பதான் வந்து ஜூன் மாசம் 20 நம்ம தான் 20 அந்த தேதியில தான் சப்த ரிஷிகள் இறங்கி வரப்போவதாக பாரத்வாஜ மகரிஷிகள் சொன்னாரு. அன்னைக்கு தான் அகத்திய மகரிஷிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட பெயரை கூட சொன்னாங்க அவங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அகத்தியர் அப்படின்னா அகத்தில் வசிக்கும் ஈசன் அப்படின்னு பேர் சொன்னாரு. அடுத்தது இரண்டாவதாக பாரத்வாஜ மகரிஷிகள் அவர் சொல்லிக்கிட்டது வந்து நான் பரதவசி, பர உலகம் முழுவதும் வசிப்பவன், எனது நாமம் பரதவசி அப்படின்னு சொன்னாரு. மூன்றாவதாக வந்த ஆற்றல் விஸ்வாமித்ர மகரிஷிகள். அதற்கு அவர் கொடுத்த விளக்கம் ரொம்ப அற்புதம். விசுவாசம் மிக்க மித்திரன், ஈசனுக்கு விசுவாசம் மிக்க மித்திரன் அப்படின்னு சொன்னாரு. அதே அடுத்தது வால்மீகி மகரிஷிகள், வானம் முழுவதும் மிகுந்தவன் அப்படின்னு தான் அவங்க பேர் கொடுத்தாங்க. இதை வச்சுதான் இவங்க இன்னார் அம்மா கண்டுபிடிச்சாங்க. எனக்கு அந்த பெயர்கள்லாம் கூட தெரியல. அந்த மாதிரி சொன்னாரு. அதுக்கு அடுத்ததாக கௌதமர் மகரிஷிகள், வசிஷ்டர், வசி ஈசன், ஈசனோட வசிப்பவர் வசிஷ்டர் அப்படின்னு சொன்னாங்க. கௌதம மகரிஷிகள் சொன்னாங்க அவருக்கு வந்து கோலமர் செல்வன் அப்படின்னு பேர் சொன்னாங்க. அது கௌதமர்னு எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கோலமர் செல்வன் அதாவது அனைத்து கோள்களிலும் அமர்ந்து ஆளும் சக்தி படைத்த ரிஷி அவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது தூர்வாரும் முனிவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் துர்வாச மகரிஷிகள். இதெல்லாமே அம்மா தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த இவங்களை தான் அலங்கரிக்க முடியுமோ அவ்வளவும் அம்மா செய்தாங்க. ரொம்ப அற்புதமா பூக்களாலும் பழங்களாலும் இங்கே சப்த ரிஷிகளே வருக வருகன்னு இப்ப பூ அலங்காரம் பண்ணாரே மௌனமையா, ரொம்ப அழகா பூல எழுதினாரு. எல்லாம் இங்க கோவிலே கோலாகலமா இருந்தது. அவங்களும் ராத்திரி இந்த மாதிரி தான் சொன்னாங்க, வெடிகாலில் 2 அந்த நேரத்தில் தான் இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் 6 பேரை மட்டும்தான் இந்த கோவிலுக்குள்ள அந்த நேரத்தில் இருக்கணும்னு சொன்னாங்க. முதல்ல குரு அம்மா, அப்புறம் இணையா 6+2 8 இல்லை 6 பேர் மட்டும்தான் முதல்ல இவங்க இவங்க பரிமலா அம்மா, அதுக்கப்புறம் முதல் வட்ட மலர்கள் 4 பேர், அவ்வளவுதான் இந்த கோவில்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 பேர் மட்டும்தான் இருந்தா, அப்போ பாலாஜி எல்லாம் வெளிநாட்டுல தான் இருந்தா, அப்போ நாங்க 6 பேர் மட்டும்தான் இந்த கோவில்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த நடுராத்திரி நேரத்துல நாங்க எல்லாம் கோவில்ல நாங்க 6 பேரும் இந்த ஜோதியை சுத்தி அமர்ந்திருந்தோம். எல்லாமே சொல்லிட்டாங்க, எப்படி யார் எங்க உட்காரணும், அடுத்தது யார் உட்காரணும். ரொம்ப அற்புதமான விஷயங்க. முதல் வட்டம் அப்படின்னு நாங்க 4 பேர் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து எங்க அம்மா தான் வயதுல மூத்தவர்கள். ஆனா என்னையே முதல் மலர்னு சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அம்மா 2 மலர், அடுத்தது 3 மலர், 4 மலர் எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் அப்புறம்தான் பல அற்புதமான விளக்கங்கள் புரிந்தது. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐயா சொல்றாங்க அம்மா வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர், சூரிய கோளிலிருந்து பிறந்தவர். அடுத்தது இணையான ராதாமான்னு சொல்றவங்க திங்கக்கிழமை பிறந்தவர், சந்திரனிலிருந்து பிறந்தவர். அடுத்தது நான் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர். எங்க அம்மா புதன்ல இருந்து பிறந்தவங்க வியாழன் வெள்ளி. ரொம்ப அற்புதம், ரொம்ப சத்தியமானது. இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சு இந்த மாதிரி எங்களுக்கு அமைப்பு, நீ முதல் நீ இரண்டாவதுன்னு ஏன் சொல்றாங்கன்னு அப்ப தெரியல, அப்புறம்தான் தெரிந்தது. இந்த கோள்களின் அமைப்பை வச்சு அவங்க இந்த மாதிரி வரிசைப்படுத்தியிருக்காங்கன்னு அப்பொழுது வந்து அந்த ரிஷிகள் இறங்கி வந்ததை நாங்க எல்லாரும் பார்த்தோம், ஒவ்வொருத்தரும் உணர்ந்தோம். அப்ப யாருக்குள்ள என்னென்ன ரிஷிகள் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது.
பாரத்வாஜ மகரிஷிகள் சொன்னாரு, நான் வந்து எனது மகளுக்குள்ளதான் போவேன், மகளுக்குள்ளதான் நான் இருக்கேன், அங்க இருந்தா வந்து அங்கே போவேன். உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ரிஷிகள் உங்களை ஆட்கொள்ளுவார், அகத்திய மகரிஷிகள் யாரையும் ஆட்கொள்ள மாட்டார், அவர் வந்து தலைமை தாங்கி இந்த ஒரு அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த 18 வட்டம் சொன்னாங்க பாருங்க, அது மொத்தையுமே அகத்திய மகரிஷிகள் தெளிவா சொல்லிட்டார், பாரத்வாஜ மகரிஷிகள் தெளிவா சொல்லிட்டார். எதற்காக இந்த சப்த ரிஷிகள் இறங்கி வருகிறார்கள் அப்படின்னா, கலியுகத்தை நிறைவு செய்து சத்தியுகத்தை நாங்கள் தேர்வு செய்ய போகிறோம், அதற்கு எங்களுக்கு நல்ல ஆன்ம வித்துக்கள் தேவை, அதை வந்து உன்னுடைய குருவின் துணை கொண்டு நாங்கள் தேர்வு செய்ய போகிறோம். அப்புறம் அதுல வந்து முதல் வட்டமே 4 மலர்கள்ல தான் ஆரம்பிச்சது, ஏன்னா அம்மா வந்து முதல்ல, அடுத்தது ரெண்டாவது ராதாம்மா, 1-2 ஆச்சு, அப்புறம் 2-4 ஆச்சு, இந்த 4ல இருந்து தான் அவங்க முதல் வட்டம் சொன்னாங்க. இவங்கெல்லாம் வட்டத்திற்கு இணையா அம்மால மேல குரு ராதாம்மாவும் குரு அம்மாவும் மேம்பட்டவர்கள். அதுக்கப்புறம் இந்த 4 பேருக்கு தான் முதல்ல ஆன்ம விடுதலையும் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ரிஷிகள் இறங்கி வந்தாங்க, அப்பொழுது வந்து எங்களுக்குள்ள எந்த ரிஷிகள் எங்களை ஆட்கொள்ளுவாருன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து இருந்தப்போ ஒவ்வொருவருக்கும் உணர்வு பூர்வமா அம்மா கேட்டாங்க, உனக்கு என்ன தெரியுது, என்ன தெரியுது, என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இதை சொன்னோம். நான் வந்து எனக்கு வந்து வால்மீகி மகரிஷிகள் இறங்கி வந்தாரு, நான் அவரை வந்து ஒரு உருவமா, அதாவது ஒரு பயில்வான் மாதிரி பார்த்தேன், எண்ணெயெல்லாம் பூசி இப்படிலாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி, ஆனா ரிஷி மாதிரி பஞ்சகத்தெல்லாம் கட்டி அந்த மாதிரி இருந்தாரு, முடியெல்லாம் ஜடாமலு, ஆனா உடம்பெல்லாம் என்ன தெரியும், ஒரு பயில்வான் மாதிரி வந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு காட்சி எனக்குள்ள இறங்கறத நான் பரிபூர்ணமா உணர்ந்தேன். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்னாங்க, அதை வச்சு அம்மா சொன்னாங்க, உனக்கு வந்தது வால்மீகி மகரிஷிகள், உனக்கு வந்தது கௌதமர், உனக்கு வந்தது வசிஷ்டர் அப்படின்னு அம்மா தான் வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அவங்க அவங்க சொன்ன குறிப்புகளை வச்சு அடிப்படையா வச்சு சொன்னாங்க. அதற்கு அப்புறம் தாங்க ஒவ்வொருத்தருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. துர்வாச மகரிஷிகள் வந்து ரகுணா அம்மா முதல் வட்ட மலர் அவங்களோட பேசுறாங்க. புத்தகத்தில் படிக்கும் போது நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொருத்தரோடையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிஷிகள்லாம் இறங்கி முடிச்சுட்டு ஒரு 2:30-3:30 மணி வரைக்கும் இங்கேயே எல்லாரும் இருந்தோம். அப்புறம் அந்த ரூம்ல போய் அம்மா கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன்னு போனாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஆஸ் யூஷுவல் இங்கே தான் படுத்திருந்தோம். ஒரு 2 மணி நேரம் கூட படுக்கல, 6 மணி இருக்கும். அந்த சூரிய வெளிச்சம் வந்து இங்கே மூஞ்சில அடிக்குது, அடிக்கும் பொழுதே எனக்கு என்ன குரல் கேக்குது அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.